தமிழ் திரையுலகில் சேர நாட்டைச் சேர்ந்த எம்ஜிஆர் மக்கள் திலகமாகவும் சோழ நாட்டைச் சேர்ந்த சிவாஜி கணேசன் நடிகர் திலகமாகவும் பாண்டிய நாட்டைச் சேர்ந்த எஸ்எஸ்ஆர் திலகமாகவும் மூவேந்தர்களைப் போல முத்திரை பைத்தார்கள் என்பர் எஸ்எஸ்ஆரின் தந்தை சூரிய நாராயண தேவரும் பசும்பன் முத்துராமலிங்க தேவரும் இணைபிரியாத பிரியாத நண்பர்கள் ஒருமுறை சேடப்பட்டிக்கு வந்திருந்த மு தேவரிடம் முத்து என் பிள்ளைக்கு நீயே பெயர் வைத்துவிடு என்று எஸ் எஸ் ஆரின் தந்தை சொன்னவுடன் சோழ நாட்டு ராஜேந்திரனைப் போல இவன் பாண்டிய நாட்டு ராஜேந்திரனாய் புகழ் பெறுவான் என்று சொல்லி ராஜேந்திரன் என்று பெயர் சூட்டினார் தேவர் தேவரின் வாக்குப்படியே தமிழகமே போற்றக்கூடிய திரையுலக நட்சத்திரமாக ஒளிந்தார் எஸ் எஸ் ஆர் அதிலும் லட்சிய எஸ் எஸ் ஆரின் உணர்ச்சி பிரவாகமான நடிப்பும் வசனங்களில் தெளிவான தமிழ் உச்சரிப்பும் மணிவோசை போன்ற குரல் வளமும் திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்தது தொடக்கத்தில் டிகேஎஸ் நாடகக் குழுவில் சேர்ந்து பயிற்சி பெற்று திரையுலகில் கால் எஸ் எஸ்எஸ்ஆர் சந்திரோதயம் நாடகத்தில் நடிப்பதற்காக திருச்சிக்கு வந்த அறிஞர் அண்ணாவை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்ற ஆவலில் ஒப்பனை அறைக்கு சென்று சுற்றுமுற்றும் அண்ணாவை தேடியபோது யாரை தேடுகிறாய் தம்பி என்று ஒரு குரல் கேட்டதாம் அறிஞர் அண்ணாவை தேடுகிறேன் என்று எஸ்எஸ்ஆர் சொல்ல நீ தேடுகிற அந்தா அண்ணா நான்தான் என்று அண்ணா சொல்ல அதிர்ச்சியில் உறைந்து விட்டாராம் எஸ்எஸ்ஆர் அன்று அண்ணாவுடன் ஏற்பட்ட அந்த சந்திப்பு எஸ்எஸ்ஆர் வாழ்வில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வந்து சேர்த்தது அண்ணாவின் பாசத்திற்குரிய தம்பியாகி விட்டார் எஸ் திரையுலகில் அண்ணாவோடு சேர்ந்து எஸ்எஸ்ஆரும் வளர்ந்தார் திமுக முன்னணி தலைவர்களில் ஒருவராய் உயர்ந்தார் குடும்பத்திலும் ஒருவராய் பின்னிப்பிணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வெளிவந்த வராசக்தி திரைப்படத்தில் சிவாஜிக்கு அடுத்து பேசப்படும் அளவுக்கு எஸ்எஸ்ஆரின் நடிப்பு இருந்தது சிவாஜிக்கும் எஸ்எஸ்ஆருக்கும் தான் முதல் படம் இருவரும் முதல் படத்திலேயே முத்திரை பதித்தனர் கலைஞரின் கருத்தான வசனங்கள் இருவரையும் கை கொடுத்து தூக்கி நிறுத்தியது தொடர்ந்து கலைஞரோடும் நெருக்கமான நட்பும் வளர்ந்தது முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கிய முதலாளி ஏ கே வேளன் இயக்கிய தை பிறந்தால் வழிபிறக்கும் கவியரசர் கண்ணதாசன் தயாரித்த சிவகங்கை சீவை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய சாரதா கே சங்கர் இயக்கிய ஆலயமணி ஏவிஎம் தயாரித்த நானும் ஒரு பெண் கலைஞர் கருணாநிதியின் பூம்புகார் என்று எஸ்எஸ்ஆரை உயர்த்தி பிடித்த படங்களை கொண்டே போகலாம் எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் புராணப் படங்களில் ஒருபோதும் நடிப்பதில்லை என்ற கொள்கையில் இறுதிவரை உறுதியாயிருந்து லட்சிய நடிகர் என்று பெயரெடுத்தார் அன்று ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசை எதிர்த்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் கிளர்ச்சி செய்த நேரம் அது அப்போது சில பேர் கைதாயினர் சில பேர் தலைமறைவாக இருந்தனர் எளிமையின் இலக்கணமாக திகழ்ந்த ஜீவாவும் தலைமறைவாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்போது ஜீவாவை அரசு ஏன் கைது செய்யவில்லை என்று அண்ணா ஒரு கட்டுரை எழுதினார் அதை படித்த எஸ்எஸ்ஆர் மிகுந்த கோபத்துடன் அண்ணாவிடம் சென்று நீங்களே இப்படி செய்யலாமா அண்ணா என்று பல பேர் முன்னிலையில் கேட்டுவிட்டார் அண்ணா எஸ்எஸ்ஆரை சமாதானப்படுத்தி ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று அறையை திறந்து காட்டினார் அந்த அறையிலே ஜீவா பத்திரமாக இருந்தார் நான் ஜீவாவுக்கு எதிர்ப்பாக எழுதினால்தான் இங்கு வந்து தேட மாட்டார்கள் அதனால் அப்படி எழுதினேன் என்றார் அண்ணா விளவளத்து போனார் எஸ்எஸ்ஆர் தம்பி இனிமேல் ஜீவாவை பத்திரமாக காக்க வேண்டியது உன் பொறுப்பு என்று நம்பிக்கையோடு அனுப்பி வைத்தார் அண்ணா அதன்படியே ஜீவாவை பத்திரமாக பார்த்துக் கொண்டார் எஸ்எஸ்ஆர் எது செய்தாலும் அண்ணாவிடம் சொல்லிவிட்டு செய்வது எஸ்எஸ்ஆரின் பழக்கம் தேனாம்பேட்டை எல்டாம் சாலையில் புதிதாக தான் கட்டியிருக்கும் அண்ணா இல்லத்தை அண்ணாவே திறந்து வைக்க வேண்டுமென விரும்பி அழைப்புதனின் மாதிரியை அண்ணாவிடம் காட்டியபோது அதில் இடம்பெற்றிருந்த கிரக பிரவேசம் என்ற சொல்லை நீக்கி புதுமனை புகுவிழா என்று அண்ணா மாற்றி கொடுத்தது சுவையான நிகழ்வாகும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்த எஸ்எஸ்ஆர் ஆற்றிய பணி மகத்தானது நடிகர்களுக்கிடையே ஒற்றுமை ஓங்கச் செய்து ஒழுங்குபடுத்தினார் ஏழிசை மன்னர் என்று போற்றப்பட்ட எம் கே தியாகராஜ பாகவதர் மீது அளப்பரிய அன்பும் மறிப்பும் கொண்டிருந்தார் இந்தியாவில் எந்த நடிகருக்கும் இல்லாத பேரையும் புகழையும் சம்பாதித்த பாகவதர் இந்தியாவின் முதல் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய பாகவதர் உடல் நலிவுற்று தஞ்சை மாரியம்மன் கோயில் தங்கியுள்ளார் என்பதை அறிந்து துடிதுடித்து போனார் எஸ் எஸ் ஆர் பாகவதரை போய் பார்த்து அண்ணா நீங்கள் சென்னைக்கு வந்து சிறப்பான சிகிச்சை பெற வேண்டும் குணமான பின்பு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு விழா எடுத்து சொர்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் சென்னை வர வேண்டும் என்று எஸ்எஸ்ஆர் வேண்டினார் ஆனால் நலிவுற்ற நிலையிலும் தன்மானமிக்க பாகவதர் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அன்பாக மறுக்கவே வேறு வழியின்றி சென்னை திரும்பினார் எஸ் எஸ் ஆர் அதற்கு பின்னர் சென்னை பொது மருத்துவமனையில் பாகவதர் உயிர் நீத்த செய்தி அறிந்து ஓடோடி வந்து கண்ணீர் மழ்கி எம்ஜிஆர் எம் ஆர் ராதா ஆகியோருக்கு தகவல் கொடுத்து பாகவதரின் விருப்பப்படி தாய் தந்தையருக்கு பக்கத்திலேயே திருச்சியில் நல்லடக்கம் செய்திட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார் திரையுலகில் மறையாத ஒளிவிளக்கு நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள்